हेलो फ्रेंड्स वेलकम टू सिविल स्कोप इनके नम्बर पाकपो हिस्ट्रील फिफ्त यूनिट ऐकाधिपत्यराटी पुरक्षिकर देस्यवाद तीन कालम इंपार्टेंट क्वेश्चंस डिस्कस पड़पो चैनल सब्सक्राइब मरकाम सब्सक्राइब पड़कों कंपा हेल्पुला फर्स्ट क्वेश्चन इंडिया कम्युनिस्ट कक्षिंट இந்திய பொது உடைமை கட்சி இல்லைனா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு இதை சொல்லலாம் முதன் முதலாக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1920 ஓகேவா யாரெல்லாம் இதை தொடங்கினாங்கன்னா எம்என் ராய் அபானி முகர்ஜி எம்பிடி ஆச்சாரியா முகமது அலி முகமது ஷாபிக் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லைனா இந்திய பொது உடைமை கட்சிங்கிற இந்த கட்சியை வந்து தொடங்கியிருக்காங்க 1920 எங்கே முதன் முதலாக தொடங்கினாங்கன்னா உஸ்பெகிஸ்தானில் உள்ள தாஷ்கண்டிலும் சோவியத் யூனியன்லேயும் 1920 முதன் முதலாக அக்டோபர் மாதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு ஓகேவா இந்திய பொதுவுடைமை கட்சி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டிருக்குன்னா 1925 பம்பாயில் முறைப்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இல்லைன்னா இந்திய பொதுவுடைமை கட்சி வந்து துவக்கப்பட்டிருக்கு ஓகேவா நமக்கு கொஸ்டினில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு இது இந்தியாவை தான் மென்ஷன் பண்ணுது ஸோ 1925 ஓகேவா ரெண்டு ஆண்டுமே தெரிஞ்சுக்கோங்க ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் முதன் முதலாக தொடங்கப்பட்டதுன்னா 1920 உஸ்பெகிஸ்தானில் உள்ள தாஷ்கண்டிலும் சோவியத் யூனியன்லையும் இந்தியாவில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1925 பம்பாயில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறைப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர் கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர் சிட்டகாங் ஆயுதப்படை தளத்தை வந்து தாக்கியதன் மூலம் துணிச்சலாக தாக்கியதன் மூலமாக கல்பனா தத் மக்களிடையே வந்து தேசபக்தியை தூண்டியிருக்காங்க சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலுக்கு தலைமையேற்றவர் பார்த்திங்கன்னா சூர்யாசன் இவங்க கூட சேர்ந்து தான் கல்பனா தத் தாக்குதலில் ஈடுபடுவாங்க கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர் கேட்டிருக்காங்க இந்திய குடியரசு இராணுவம் கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர் இந்திய குடியரசு இராணுவம் சிட்டகாங் ஆயுதப்படை தளத்தை தாக்குவதற்கு தலைமையேற்று நடத்தியவர் வந்து சூர்யாசன் அவருக்கு துணையாக நின்றவர் தான் கல்பனா தத்துங்கிற பெண்மணி இந்த தாக்குதல் காரணமாக இவங்க மேலே குற்றம் சுமத்தி வாழ்நாள் முழுவதுமே அவங்க நாடுகடத்தப்பட்டிருக்காங்க ஓகேவா ஸோ கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர் இந்திய குடியரசு இராணுவம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் பின்வருவனவற்றை பொறுத்துக ஃபஸ்ட் ஒன் கான்பூர் சதி வழக்கு கான்பூர் சதி வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1924 ஓகேவா இந்த சதி வழக்கின் போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து கம்யூனிஸ்ட்களும் தொழிற்சங்கவாதிகளும் ஓகேவா இதுவும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ கான்பூர் சதி வழக்கு 1924 ஆக்கு 4 மீரட் சதி வழக்கு மீரட் சதி வழக்கு எந்த ஆண்டுனா 1929 நடைபெற்றிருக்கு ஆக்கு 3 சிட்டகாங் ஆயுத கிடங்கு கொள்ளை சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலுக்கு வந்து தலைமையேற்று நடத்தியவர் சூர்யாசன் அவருக்கு துணையாக நின்றவர் தான் கல்பனா தத் இதில் நிறைய பார்த்துடும் அப்போ ஈக்கு வந்து 2 இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி மாநாடு இந்த மாநாட்டில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றி தீர்மானம் எடுத்துப்பாங்க இது எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1931 மார்ச் மாதம் நடைபெற்றிருக்கு இதுக்கு தலைமையேற்று நடத்தியவர் வந்து சர்தார் வல்லபாய் படேல் ஓகேவா அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 ஓகேவா ஈக்கு 1 ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் கான்பூர் சதி வழக்கு 1924 மீரட் சதி வழக்கு 1929 சிட்டகாங் ஆயுத கொப்படை கொள்ளை அந்த தாக்குதலுக்கு வந்து தலைமையேற்ற வந்த சூர்யாசன் அவருக்கு துணையாக இருந்தவர் கல்பனா தத் அதை ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி அமர்வு அது வந்து எந்த ஆண்டுனா 1931 மார்ச் மாதம் நடைபெற்றிருக்கு இதுக்கு தலைமையேற்றவர் வந்து சர்தார் வல்லபாய் படேல் அந்த அமர்வில் வந்து எதை பற்றி தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்கன்னா அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றி ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொன்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் காண்பவர்களில் 64 நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யார் கீழ் காண்பவர்களில் 64 நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யார் சாண்ட்ரஸுங்கிற ஆங்கில அதிகாரியாக கொலை செஞ்சதுக்காக ஒரு சில பேரை வந்து கைது செஞ்சுருப்பாங்க இவங்க மேலே போடப்பட்ட வழக்கு தான் லாகூர் சதி வழக்கு ஓகேவா அதில் ஒருத்தர் தான் ஜதீந்திரநாத் தாஸ் சிறை கைதிகளான இவங்க எல்லாருமே சிறையோட மோசமான நிலைமைகள் பாரபட்சமான நடவடிக்கைகளை எல்லாம் எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொள்வாங்க 64 நாட்களுக்கு வந்து ஜதீந்திரநாத் தாஸ் வந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டனால சிறையிலேயே இறந்து போகிறாரு ஓகேவா ஸோ இந்த கொஸ்டினில் கீழ் காண்பவர்களில் 64 நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யார் கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஈ இஸ் த ரைட் ஆன்சர் ஜதீந்திரநாத் தாஸ் ஓகேவா இந்த வழக்கின் போது தான் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் ஆகியோருக்கு வந்து 1930 அக்டோபர் 7 மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு ஓகேவா இதுவும் தெரிஞ்சுக்கோங்க
நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுக்களில் பொருளாதார பெருமந்தம் குறித்து சரியானவை. ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், பொருளாதார பெருமந்தம் வட அமெரிக்காவில் ஏற்பட்டது. இது கரெக்டு தான், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், வால்தெருவில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது பெருமந்தத்தை ஏற்படுத்தியது. அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட்டில் தான் அமெரிக்காவோட பங்கு சந்தை அமைந்திருக்கு. ஸோ இது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், பெருமந்தம் வசதி படைத்தவர்களை மட்டுமே பாதித்தது. இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், விலை வீழ்ச்சி அடைந்ததால் பெருமந்தத்தின் போது சிறப்பான வாழ்க்கை முறையை தொழிலாளர்கள் அனுபவித்தனர். பொருளாதார பெருமந்தத்தின் போது விலை வீழ்ச்சி அடைந்ததனால எல்லா தொழில்துறை மையங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் தொழிலாளர்களுக்கு குறைந்த ஊதியம் தான் கொடுத்தாங்க, ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டும் தான் கரெக்டு, 1 and 2, ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். வட அமெரிக்காவில் பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டது, வால்தெருவில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது பெருமந்தத்தை விரைவுபடுத்தியது. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு. முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1854 ஆம் ஆண்டு. யாரால் தொடங்கப்பட்டதுன்னா கவஸ்ஜி நானாபாய் தவார், ஓகேவா? இவர் வந்து பார்சி இனத்தை சேர்ந்தவர். பம்பாயில் வந்து முதல் முதலாக பருத்தி தொழிற்சாலையை வந்து தொடங்கியிருக்காங்க, ஓகேவா? 1854 ஆம் ஆண்டு முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சிட்டகாங் ஆர்மரி ரேடஸ் ரெமினிசென்சஸ் எனும் நூல் கல்பனாதத் என்பவரால் எழுதப்பட்டது. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது ஒரு சுயசரித நூல், அது அவங்க தான் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், கல்பனாதத் தாய்நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் தாங்கி போராடினார். சிட்டகாங் ஆயுதப்பட தளத்தை வந்து சூர்யா சென்னோட சேர்ந்து இவங்க வந்து தாக்கியிருப்பாங்க. கல்பனாதத் தாய்நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் தாங்கி போராடினார். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், கல்பனாதத் பேரரசருக்கு எதிராக போர் தொடுத்தார் என குற்றஞ்சாட்டப்பட்டார். சிட்டகாங் ஆயுதப்படைத்தள தாக்குதலுக்கு தலைமையேற்றவர் வந்து சூர்யாசன். அவரோட சேர்ந்து கல்பனாதத்தும் தாக்குதலில் ஈடுபடுவாங்க. அதனால் ரெண்டு பேருமே வந்து வாழ்நாள் முழுவதும் நாடு கடத்தப்பட்டிருப்பாங்க. இதுக்கு காரணமாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு எதுன்னா பேரரசுக்கு எதிரான போரை நடத்தியது, ஓகேவா? ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் தி அபோவ், ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், அனைத்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாவது பயணிகள் ரயில் 1853 எந்த இடங்களுக்கு இடையே ஓடியது? ஆப்ஷன் ஈஸ் த ரைட் ஆன்சர், பம்பாய் டு தானே, ஓகேவா? எந்த ஆண்டுனா 1853 ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்கத்தாவில் முதலாவது சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1855 ஆம் ஆண்டு. ஆப்ஷன் ஆ இஸ் த ரைட் ஆன்சர், ஓகேவா? எங்கே தொடங்கப்பட்டதுன்னா கல்கத்தாவில் சணல் ஆலை முதன்முதலாக தொடங்கப்பட்ட ஆண்டு 1855 ஆம் ஆண்டு. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு சில தொழில்துறை நிறுவனங்கள் பற்றி புக்கில் கொடுத்துருக்காங்க. அது எப்போ தொடங்கப்பட்டிருக்கு, முதன் முதலாக யாரால் தொடங்கப்பட்டிருக்கு, இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரவீந்திரநாத் தாகூரோட தாத்தா துவாரகாநாத் தாகூர் 1843 ஆம் ஆண்டில் பெங்கால் நிலக்கரி நிறுவனத்தை வந்து நிறுவியிருக்கார். எந்த இடத்துலனா ராய்கஞ்ச், ஓகேவா? 1843 ஆம் ஆண்டில் பெங்கால் நிலக்கரி நிறுவனம் துவாரகாநாத் தாகூர் என்பவரால் வந்து நிறுவப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, 1907 ஆம் ஆண்டு பீகாரில் சாகி நகரில் டாடா குழுமத்தால் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் டெஸ்கோ முதன் முதலாக வந்து நிறுவப்பட்டிருக்கு. 1910 வந்து டாடா நீர்மின் சக்தி நிறுவனம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 1889 வங்காள இரும்பு மற்றும் எஃகு ஆலையும் அமைக்கப்பட்டிருந்திருக்கு. பின்வருவோரில் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யார்? பின்வருவோரில் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஈ இஸ் த ரைட் ஆன்சர், எஸ் ஏ டாங்கே. நெக்ஸ்ட் கொஸ்டின், கான்பூர் சதி வழக்கு குறித்த பின்வரும் எந்த கூற்றுக்கள் சரியானவை? எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு சொல்லணும். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சணல் மற்றும் பருத்தி தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள் தோண்டின. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இவ்வழக்கில் கம்யூனிஸ்ட்களும் தொழிற்சங்கவாதிகளும் குற்றஞ்சாட்டப்பட்டனர்.
இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். நெக்ஸ்ட் ஒன், இவ்வழக்கு நீதிபதி ஹெச்இ ஹோம்ஸ் என்பவருக்கு முன்பாக விசாரணைக்கு வந்தது. ஓகேவா, அந்த ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், விசாரணை மற்றும் சிறை தண்டனையானது இந்தியாவில் காங்கிரஸ் நடவடிக்கைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் நடவடிக்கைகளை இல்லை, கம்யூனிஸ்ட் நடவடிக்கைகளை விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. ஓகேவா, ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட், ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ இஸ் த ரைட் ஆன்சர். 1, 2, 3 இந்த த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.